ஹை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வெல்கம் டு லாஸ்ட் மேஜிக் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வழியா 6000 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம், மாஸ்டரை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஹீரோயிக்ல இருந்து மாஸ்டர் போறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா 5500 ஈஸியா ரீச் பண்ணிட்டேன். 5500 இருந்து 6000 பாயிண்ட் போறதுக்குள்ள பிரிச்சு பேன் பார்த்துட்டாங்க நம்மள. ஏன்னா ரொம்பவே டஃபான பிளேயர்ஸா வந்தானுங்க. ஸோ எப்படி வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மாஸ்டர் போயிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறமா நான் வந்து பர்சனல் கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெகுலராக நிறைய வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் வந்துட்டோம். இந்த மேட்ச் நம்ம ஷிப்யார்டில் இறங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பீக்கு அங்கெல்லாம் லூட்டே இருக்க மாட்டேன் அவ்வளோவா. ஸோ நான் இறங்கி ஒருத்தனை சமாளிக்கிறதுக்குள்ள இன்னொருத்த வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடறான் சொல்லல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் புஷ் பண்ணிடணும். ஏன்னா இன்னும் 100 பாயிண்ட் ரீச் பண்ணால் 6000 ரீச் பண்ணுறேன். அதனால் வந்து பொறுமையாக ஷிப்யார்டில் இறங்கினா அங்கே ஒரு 4 பேர் இறங்கினாங்க. சரி ரைட்டு, இங்கே ஒருத்தன் அப்படியே போன மாதிரி உட்காந்துருந்தான். ஸோ அவனை ஒருவே அடிச்சு முடிச்சுட்டு இந்த லான்ச் பேடை பிடிச்சி நம்ம சென்ட்ரா ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் ஓடி வர சவுண்ட் கேட்டுது. ஸோ உட்காந்த மாதிரியே அழகாக லான்ச் பேட் சைட்லேயே உட்காந்து அவனை அடிச்சு முடிச்சு விட்டேன், ஹெட் ஷாட்டை போட்டு தெருக்கி விட்டாச்சு. சரி ரைட், இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வந்து கிளம்பலான்டான்னு யோசிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் அங்கேருந்து தலை தெளிக்க ஓடி வந்து அந்த இது மேலே ஏறினிருக்கான். இவனா இவன் பண்ணாம பாருங்க ஒரு காரியம், ரொம்ப நேரம் அவனும் நானும் இந்த இடத்துல இந்த சைடு நானே அந்த சைடு அவன் அப்படின்னு நின்று இருந்தோம். ஸோ ஒரு வழியாக அவன் அடிச்சு முடிச்சு விட்டேன். திடீர்னு பையனுக்கு என்ன போச்சுன்னு தெரியல, கோமா ஸ்டேஜ் போன மாதிரி டப்பு நின்ட்டான். அந்த சாக்கை பார்த்து நான் முடிச்சு விட்டேன். லான்ச் பேடை பிடிச்சி இந்த இடத்துல வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடத்துலாம் கண்ணி வெடின்ற மாதிரி இங்கே எவனோ ஃபைட் போட்டுருக்கான். சரி ரஷ் பண்ணி அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறதுக்குள்ள நம்மளை வந்து பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துனா, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒரு மெடிக்கிட்டு சுற்றினேன். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா க்ளூவால் நம்ம கிட்ட இல்லை, க்ளூவால் வேறு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் சோலி முடிஞ்சிருன்ட்டு என்ன பண்ணிட்டேன் இந்த வீட்டாண்ட வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீட்டாண்ட வந்து இந்த வீட்டு பின்னாடி வந்து ரெண்டு பேர் அடிச்சிக்கிறானுங்க. சரி கிராஸ் ஃபயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் வெறித்தனமாக ஓடியாதுன்னுக்கிறான். ஸோ ஒரு வேலை ஜம்ப் பண்ணி அவனை போட்டு தள்ளியாச்சு. பையனுக்கு வந்து க்ளூவால் அவ்வளோ போட வரல, அதனால் வந்து நம்ம அதே யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டோம் அவனை. ஸோ போட்டு தள்ளதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறான், ரைட்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். இந்த ரைட்டில் ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன தான் கன்று வச்சுனுக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டு கன்று வச்சு அடிக்கிறானா என்னன்னு தெரியல. ஸோ அவன் என்ன கன்று வச்சிருக்கான் அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பின்னாடி ஒருத்தன் நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். ஒரே அழுத்து பையன் உட்காந்து உட்காந்துலாம் ஏந்துக்கு பார்த்தா உடனே கைப்புள்ள அழுத்தி விட்டோம் ஒரே அழுத்த. ஏன்னா நம்மளை வந்து லாஸ்ட் டைமில் ஃப்ரெண்டு பிடிச்சி அடிச்சு விட்ருவாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் இந்த மாஸ்டர் புஷ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டான்ட்டு. ஸோ ஒரே செகண்டு சர்ரு மொத்த லைஃபையும் குறைச்சி விட்டான். சரி ரைட்டு, முன்னாடி போயிடுவோம் ரஷ் பண்ணி அப்படின்னு முன்னாடி போகிறதுக்குள்ள அங்கேருந்து ஒருத்தர் அடிச்சு வெளுத்து விட்றான்டே, யாரா நீங்களாம் ரைட்டு லெஃப்ட்னு போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் மக்களே, நம்ம என்ன தான் வந்து லாஸ்ட் ஜோனில் வந்து பூயாவே அடித்தா கூட கில் சேர்த்தா தான் நிறைய ப்ளஸ் ஆகுது, இல்லைனா 25 அந்த மாதிரி தான் ப்ளஸ் ஆகுது. அதனால் நீங்கள் யாராச்சும் மாஸ்டர் புஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கில்ஸும் நிறைய எடுக்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் பூயா மெயினாக எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா பூயா எய்ம் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ஆகும். ஓகே ரைட்டு, இப்போ பாருங்கள் இந்த சைடில் ஒருத்தன் பூனை மாதிரி அந்த மரத்துக்கு முத்தம் குத்துன்னு உட்காந்துக்கிற தலைவர். ஸோ ஒரேடியாக அவரை வந்து மண்டையிலே வச்சு போட்டு தெரியாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் நம்பர் ஸ்கோப்பை மண்டையில் வச்சு ஒரே அழுத்த அழுத்தி விட்டேன். ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்கான், ஒரு 1v1 சுச்சுவேஷன் தான். ஸோ இவன் பண்ணுவான் பாருங்கள், நான் ஒரு 5 நேடு போட, அவன் ஒரு 5 நேடு போட, ஒரு நேடம் ஒருத்தர் மேலேயும் படாது. கடைசியாக நான் கிட்ட போய் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் நேடு போட ஆரம்பிச்சிருவான். சரி ரைட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், லாஸ்ட் ஜோன் வந்து நம்மள வந்து போட்டு தள்ள போறான் அப்படின்ட்டு என்ன பண்ண, என்கிட்ட இருக்கிற ஃபிளாஷ் நேடு ஃப்ரீஸ் அந்த விசவாயு நேடு கிரனேடு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சேன். 7 கிரனேடு இருக்குது, ஒரு மூளை விடாம எல்லா மூலையிலையும் சுவாட்டி சுவாட்டி நேடு தூக்கி போட்டுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நேடு கூட அமலை படல. கடைசியாக ஒரு நேடு போடுவான், பையன் வந்து என்ன நினச்சான்னு தெரியல, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது இருந்தால் அவன் நேடு போட்டு நம்மளை போட்டு தள்ளுவான் நினச்சா போது, அதனால் வந்து ரஷ் பண்ணி வர ஆரம்பிச்சிருவான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி அவன் அடிக்கணும் அப்படின்றத பாருங்க. ஸோ நம்ம கிட்ட MP40 இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், க்ளூவால் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. சிட்டப் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் வந்து நார்மலாக நின்னே போடலாம், நின்று போனவே எண்ணிமையில் உங்களால் அடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பையன் இன்னும் பம்பிந்தா இருக்கான். ஏன்னா அவனும் போய் அடிக்கணும்னு எய்ம் பண்ணுற போது நானும் பொறுமையாக எவ்வளோ நேரம் இருப்பே இருடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்தால் பாருங்க, ஸ்பைடர் மேன் மாதிரி சும்மா ஜம்முன்னு பறந்து வந்தார் தலைவரே. அதே சாக்கில் ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு அழகாக பாடியிலே அழுத்தி முடிச்சு விட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு வழியாக திக்கி தண்ணீர் போய் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள் சரியான சம்பவமாக இருக்கும் என்னன்றது நீங்களே பாருங்கள். இது வந்து ஆல்ஃபேன் மேப்பு, ஒருத்தன் பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா, லூட்டு இன்னும் பையனுக்கு கிடைக்கல போகுது, தலை தெரிக்க அந்த சைடு ஓடி நான் லூட் அடிச்சுன்னு அவனை ஒரு அழுத்தி விட்டு கார் எடுத்துன்னு கிளம்பி போயிருந்தா, இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் கார் பிரேக் டவுன் பண்ணி வச்சிருக்கிறான். கார் எடுத்துன்னு பாறையில் விட்டான் போது பின்னாடி எடுத்து ரிவர்ஸ் எடுத்து வந்து அவன் எதுக்கு இங்கே வந்தான் தெரியல, அது அங்கேருந்தே இறங்கி வந்திருக்கலாம். இங்கே வந்து இறங்கி நின்னுதான் அழகாக அவனை ஸ்மூத்தாக ஹெட் ஷாட்டை போட்டு முடிச்சு விட்டோம், ஈஸியாக தான் முடிச்சு விட்டவன. ஸோ அடுத்து வந்து இங்கே ஒரு 2 கில் அடிச்சாச்சு, 3வது கில்லுக்கு போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் க்ளூவால் போட்டான். க்ளூவால் போட்டோடனே அந்த பாறைமலை ஏறிட்டேன். பார்க்கறதுக்கு காஸ்டியூம்லாம் ஒரு அளவு தான் போட்டுக்கிறானுங்க, ஆனால் அடிக்க ஒரு அடி எப்படி தெரியுமா இருக்குங்க பார்த்தீங்களா. இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஃபேன் போது பறந்து தான் வருவேன் அப்படின்ற மாதிரி பறந்து வந்து அழகாக செத்துட்டான். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளம்பிடுங்க உடனே, ஏன்னா தூரத்துலேருந்து எவனா ஒருத்தன் கிராஸ் ஃபயர் பண்ணி உங்களை முடிச்சு விட்ருவான். ஸோ இப்போ என்கிட்ட வந்து கே கேரக்டர் இருக்கிறதுனால நான் வந்து எல்லா இடத்துலையும் தப்பிச்சுன்னு வந்துருக்கேன். ஸோ கே கேரக்டர் இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
அவனை முடிச்சு விட்டு எனிமியை தேடி தேடி தருவேன், எனிமியை கிடைக்க மாட்டானுங்க. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மேட்ச் பூயாக்கு ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு மேலே வந்து உட்காந்தா, இங்கே ஒருத்தன் அந்த கம்பிலேருந்து யாரையோ ஸ்கோப் போட்டு பார்த்து நிற்கிறான் போது அவனையும் ஹெட்ஷாட்டை அழகாக தலையிலேயே மண்டிலே வச்சு போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துல ரைட்டில் வந்து சண்டை போடுறானுங்க. தூரத்தில் எனக்கு சவுண்டு கேட்குது, ஸோ ஃபைட் சவுண்டு. அதனால் இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தன் ஏ என்ன விட்டுருக்கடா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடி வந்துருக்கிறான். எவனோ ஒருத்தன் அடிச்சு வச்சுக்கிறான் போது அவனை, வெறும் 14 HP தான் வச்சுட்டு இருந்த தலைவர், 14 HP நான் ஒரே அடியிலே அடிச்சு சாவச்சிட்டேன். ஸோ கீழே ஒருத்தன், இப்போ நம்ம பில்டிங் கீழே ஒருத்தர் இருக்கான், எனக்கு சவுண்டு நல்லாவே கேட்குது. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, கீழே குச்சி தான் போய் ஆகணும். ஸோ ஆனால் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் குதிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல சின்ன இது இருந்ததுனால என்னால் குதிச்சு ஈஸியாக போக முடிஞ்சுது. அதனால் வந்து நீங்கள் பெரிய மாடிலாம் இருந்ததுன்னா குதிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒன்றுலாம். சரி ரைட், இங்கே ஒருத்தர் தான் எங்கடா போனான்னு பார்த்தா, திடீர்னு அந்த பயப்புள்ள எங்கேருந்து வந்ததுனே தெரியல, அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கும் கை வரல, பட்டன் க்ளூவால் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு அவனே பார்த்தீங்கன்னா ஒரு அடியாக அழுத்தி முடிச்சு விட்டா, அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ரைட், இதுக்கு மேலே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு அலைவு இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல பொறுமையாக இருக்கலாம், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டானுங்கன்னா நம்மளை வந்து கும்பிடுவானுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து என்னை அடிச்சு சாவச்சிருவானுங்க. சரி ரைட்டு, பொறுமையாக இருப்போன்ட்டு ரஷ் பண்ணி போக ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஜோன் பின்னாடி துரத்தின் வந்ததுனால ரஷ் பண்ணி போனேன். போனதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு நெக்கில் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் அடிச்சிட்டேன், மண்டியில் அவனுக்கு ஒன்று போட்டேன். ஆனால் அவன் வந்து ஏடபிள்யூமே இதே வச்சு என்னை திருப்பி போட்டு விட்டான். சரி ரைட்டு, ரஷ் பண்ணி உள்ளே போவோம், ஜோன் உள்ளே போக பார்ப்போம் அப்படின்ட்டு போனான். இந்த இடத்துல ஜோனே இல்லை, இந்த ஜன்னல் வேறு எகிரி குதிக்க முடியல, ஜன்னல் பக் வந்துச்சு. நம்மளுக்குன்னு ஒரு இடத்த வந்து கரீனா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கானுங்க, அந்த இடத்துல வந்து அழகாக வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். ஸோ அவனுக்கு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போவோம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்து நேடு, வேறு மூணு நேடு இருக்குது, இங்கே ஒருத்தன் அனாதியாக நின்று இருக்கான், அவனை போட்டு தள்ளலாம் நேடில் அப்படின்ட்டு நேடை போட்டால் பயப்புள்ள ஓடிச்சு. சரி ரைட்டு, இருக்கட்டும், உள்ளே பூந்து போயிடலாமான்னு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு துரு துருன்னு கை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் நம்ம வந்து போட்டு தள்ளுவானுங்க, அது தெரியும் எனக்கு. ஏன்னா நான் வந்து இவங்க கூட சண்டை போடும்போது இன்னொருத்த வந்து கிராஸ் ஃபயரில் என்ன போட்டு தள்ளிட்டு போயிடுவான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண, பொறுமையாக வெயிட் பண்ணலாம், நேடெல்லாம் போடணும்னு போட்டால் ஒரு நேட்டில் வந்து ஒருத்தன் டேமேஜ் வந்து இன்னொரு நேடு போட்டால் அவன் வந்து மதிக்கூடல அந்த நேடை. ஸோ அவனுக்கு எதுவுமே ஆகல. சரி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், ஒருத்தன் வந்து அவன் சண்டை போட்டு செத்துட்டு இருக்கானுங்க. ஸோ லாஸ்ட்டில் 1v1 தான் இதுவும். ஸோ இந்த இடத்துல கை வரவே மாட்டேங்குது லாஸ்ட்டில், அது ஏன்னே தெரில. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நானும் ஜம்ப் பண்ணுறேன், இந்த இடத்துல க்ளூவால் போட்டு ரஷ் பண்ணி போவேன், அவன் வந்து கொஞ்சம் வந்து க்ளூவாலே போட்டு விளையாடலாம் அந்த ஆப்போசிட் பிளேயரு. ஸோ ஆனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது, அவனே முடிச்சு விட்டேன். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து நான் அழகாக ஈஸியாகவே போய் அடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள், அந்த மேட்ச் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கையே வராது, ஆப்போசிட் பிளேயரில் ஒரு நல்ல பிளேயர் அவருக்கு வந்து கை வராது, நம்மளுக்கு கை வராது, அந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து இந்த மேட்ச் நான் வந்து போய் அடிச்சேனா கண்டிப்பாக மாஸ்டர் ரீச் பண்ணுவேன், பீக்கில் இறங்குவோம் இந்த மேட்ச் அப்படின்ட்டு பீக்கில் இறங்கினா, இங்கே ஒருத்தர் ஒரு பீஸ் இருந்தது, அந்த பீஸ் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஜோனுக்கே போகல. நான் அந்த பால்கனி ஹவுஸில் தான் இறங்கினேன், அந்த பால்கனி ஹவுஸையே சுற்றி சுற்றி ரொம்ப நேரம் நின்றுந்தான். ஸோ இறங்கி அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து திக்கு திக்குன்னு இருந்தது, ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சண்டை போட்டுருந்தானுங்க. அதனால் வந்து ஜோனே வந்துச்சு, ஒரு வழியாக அவனை முடிச்சு விட்டோம். ஸோ முடிச்சு விட்டதுக்கப்புறம் பைக் எடுத்துன்னு இதுக்கு மேலே இங்கேருந்தா வேலைக்காவது கிளம்பிடுற மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டவர் இருக்கும், அந்த டவருக்காக வரலாம் அப்படின்னு வந்திருந்தான். இங்கே ஒருத்தன் வந்து என்னை வந்து சுடுறா அப்படின்ற மாதிரி வேலையில் போன ஓனாமல் வேட்டியில் தூத்துன கதையாக இவனே வந்து சுட்டு அவனே மாட்டி செத்து போயிட்டான். சரி ரைட்டு, இவனை ஒரு வழியாக முடிச்சு விட்டோம். இந்த இடத்துல முடிச்சுட்டு வண்டி எத்தனை திருப்பி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பினிருக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஃபைட் போகிற மாதிரி இருந்து உள்ளே வந்து அடிச்சுன்னு மாண்டுக்கிறானுங்க. என்ன தான் இவனுக்கு கதைன்னு தெரியல, ஜோன் உள்ளே அடிச்சுன்னு செத்துறானுங்க. ஸோ ஒரு வழியாக அவனே முடிச்சு விட்டதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கிராஸ் வயர் பயங்கரமாக பண்ணுறானுங்க மக்களே, அதுவும் இந்த 6000 லாபியில் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறானுங்க பசங்க. ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுறதுக்காக ஒருத்தனை ஒருத்தனை பூயாக்கு தான் எய்ம் பண்ணுறாங்க, ரொம்பவே டஃப்பாக இருந்தது எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள், கிராஸ் வயரில் மாட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தப்பிச்சு போயிட்டா, இந்த இடத்துல ஒரே பச்சை கலரில் க்ளூவால் போட்டு ஒரு பொண்ணு வந்து ஓரமாக இருந்தது. இந்த போயிட்டு வரேன் இருமா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவர்ஸ் கீரை போட்டு திருப்பின்னு வந்தேன். யூட்டனை போட்டுன்னு வரதுக்குள்ள அந்த அம்மா தலை தெரிச்சின்னு ஒரு போய் அந்த டவரில் ஏற பார்த்தாங்க, ஒரே அடி அடிச்சு தூக்கிட்டேன், அடிச்சு தூக்கினதுக்கப்புறம் இறங்கி அவங்ககிட்ட லூட்லாம் எடுத்துப்பேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டி நம்ம வந்து குப்பத்தொட்டியில் சொல்லிவிட்டேன். ஏன்னா அவங்க ஒருத்தன் நின்று அவனை ஏற்றலான்னு பார்த்தா உள்ளே ஓட்டான். ஸோ நம்மளோட இதுவையும் கொளுத்தி விட்டான், வண்டியும் கொளுத்தி விட்டார் தலைவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்ன்றது நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட நேடு இருந்தது, நேடு தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த நெருப்பில் வர மாட்டிங்கன்னா நேடையும் தூக்கி போட்டு ஒரு க்ளூவால் போட்டுங்க. இந்த இடத்துல எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி ஆகிடும், இது மாதிரி யாருக்காச்சும் ஆயிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனக்கு அடிக்கடிக்கு இது மாதிரி ஆகுது, ஃபோன் வந்து லைட்டாக ஹீட் ஆனவே இந்த மாதிரி ஆயிடுது, எய்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகவே மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல செம்ம டேமேஜ் கொடுத்துட்டேன். சரி ரஷ் பண்ணி போவோம் அப்படின்னு ரஷ் பண்ணி போனேன். இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஆப்போசிட் பிளேயரும் காரணம் ஏன்ட்டிட்டு நானும் காரணம் ஏன்ட்டிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டம்மு டிம்னு அடிச்சுப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜோன் உள்ள போயே ஆகணும், அவரும் பார்த்தீங்கன்னா ஜோன் உள்ள வந்துனே இருக்காரு, நானும் ஒரு வழியாக ஜோன் உள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வருவார், நான் அடிக்கலாம்னு பார்ப்பேன். டேமேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக போகும் MP40, ஏன்னா லாங் ரேஞ்ச் MP40 வேலைக்கு ஆகாது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல ரஷ் பண்ணி அடிச்சிருமா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. அவரே பார்த்தீங்கன்னா தலைவர் ரஷ் பண்ணிட்டார், அவரே MP40 நானும் MP40. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மாற்றி மாற்றி அடிச்சுப்போம், காட்டுத்தனமாக காட்டந்தனமாக அடிச்சுப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் அவனை அடிக்கிறேன்னா அவரை எகிரி அடிக்கிறேன்னா இப்போ எய்மே லாக் ஆகலை, எனக்கும் லாக் ஆகலை, அவருக்கும் லாக் ஆகலை, என்ன கதை ஒன்றும் புரியல, ஃபுல் கண்ட்ரோல் மாதிரி ஆகிடுச்சு திடீர்னு. என்ன கரீனா காரணங்களா சரி பண்ணுறீங்க எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழி அழுத்தி முடிச்சு விட்டு அவரை. ஸோ அவருக்கும் எய்ம் லாக் ஆகலை, எனக்கும் எய்ம் லாக் ஆகலை, ஒரு வழியாக டான்ஸ் ஆடி என்னென்னமோ பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான் அவரை முடிச்சு
விட்டேன். சரி இவர்கிட்ட இருந்து இங்க இருந்தா வழிக்காவது, இதுக்கு மேல ஏன்னா ஃபைட் சத்தம் கேட்டு லாஸ்ட் ஒன்று எவனோ ஒருத்தன் வருவோம் அப்படின்ட்டு லூட்லாம் அடிச்சு மேல போலான்னு பார்த்தா நானே அவளை எங்க போனாலும் எவனாவத்த அடிக்கிறான்னு சுற்றி இருந்தா. இவன் பாருங்க யார்கிட்டயோ சம்மடி வாங்கி இந்த சைடு ஓடி வந்துருக்கிறான். தலை தெரிக்க அவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை முடிச்சு விட்டோம். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, 1v1. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எய்ம் வந்து அவ்வளோ லாக்காகவே ஆகுது. இதில் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரெண்டு லேண்ட் மைன் வச்சுட்டு கீழே போயிடலாம். லேண்ட் மைன் வச்சுட்டு கீழே வந்துட்டேன். என்கிட்ட நிறைய நேடு இருந்தது. நேடை தூக்கி அடிப்போம் காசா பணமா அப்படின்ற மாதிரி இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி நேடை தூக்கி போட்டுன்னு இருப்பேன். தலைவன் பார்த்தீங்கன்னா எப்பயோ ஜாக்கி ஜான் மாதிரி பறந்து இந்த சைடு வந்துட்டுக்கிறான். ஸோ ஊக்காங்க போட்டோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு குளுவால் சுற்றி போடுவேன். குளுவால் போட்டதுக்கப்புறம் அவன் ரஷ் பண்ணி வரது எனக்கு நல்லாவே கேட்டுதுனால நான் என்ன பண்ண முடிஞ்சளவு குளுவால் போட்டு விளாடுவான். ஹெச்பி வேறு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த கே கேரக்டர் வேறு போட்டு விட்ருக்கேன், அது கொஞ்சம் ஹெச்பி வந்து ஏற்றி விட்டுருக்குது நம்மளுக்கு. ஸோ இன்னேலர்லாம் இருந்தது, இன்னேலர்லாம் வழி வழி வலிச்சுன்னு நானும் எங்கே வரானே தெரிய மாட்டேன். இந்த சைடும் அந்த சைடும் அவன் ஓடினே இருக்கான். ஸோ மர்மம் மறைஞ்சு போயிடுறான் திடீர்னு. ஸோ பாருங்க இந்த இடத்துல வந்து நின்று அங்கே இருந்தால் வேலைக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஏன்னா க்ளூவால் இல்லை நம்மகிட்ட. ஸோ நம்ம திணறிடுவோம் டப்புன்னு வந்து ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து, அதனால் வந்து நம்ம முடிஞ்சாலும் கவர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பில்டிங் பின்னாடி வந்து நின்ட்டேன். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் மாயமாக மறைஞ்சு டக்கு டக்குன்னு எங்கேயும் ஓடி வந்துடுறான். ஸோ பாருங்க அந்த க்ளூவால் பின்னாடி இருப்பான்னு பார்த்தா க்ளூவால் பின்னாடியும் இல்லை, இந்த இது பின்னாடியும் இல்லை. ஸோ அவன் அந்த வெள்ளை கலர் க்ளூவால் பின்னாடி ஓட்டுக்கிறான். ஸோ இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு அவங்ககிட்ட மேக்ல வந்து புல்லெட் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தலைவன் வந்து லாங் ரேஞ்ச் கன் ஏதோ சைலன்சில் போட்டு அடிச்சிருக்காங்க, அப்புறம் யூசி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா. ஸோ இதான்டா நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ட்டு என்ன பண்ண, கிட்ட போகாம முடிஞ்ச அளவுக்கு வந்து தூரத்துலேருந்து அவனை முடிச்சு விட்டணும் அப்படின்ற மாதிரி தைரியமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த சைடு அந்த சைடு லெஃப்ட் போனால் ரைட்டு வரான், ரைட்டு போனால் லெஃப்ட் வரான், ஒரு வழியை அழுத்தி முடிச்சு விட்டான். ஸோ பையனுக்கு வந்து மேக்ல ஆமோ கேலி நினைக்கிறான், நல்லா லைட்டாக தண்ணிடுறான். ஓகே மக்களே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ்டர் லாபியை ரீச் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.